ஃப்ரெண்ட்ஸ், இனி நம்ம பார்க்க போறது டென்சிட்டி எக்ஸ்பெரிமெண்ட். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டென்சிட்டி எக்ஸ்பெரிமெண்ட் செய்யறதுக்கு எம்டி கிளாஸ், வாட்டர், சுகர் சிரப், ஆயில். ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் சுகர் சிரப், லாஸ்டா ஆயில் சேர்த்துக்கோங்க. பாருங்க, இதுதான் டென்சிட்டி. சுகர் டென்சிட்டியோட வாட்டர் டென்சிட்டி கம்மியா இருக்கனால மிக்ஸ் ஆகாம இருக்கு. ஆப்ஜெக்ட் வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஒரு நட்டு போட்டு பாக்குறேன். நட்டோட வெயிட் அதிகமா இருக்கனால டவுன் போயிருச்சு. இப்போ ஒரு நெல்லிக்காய் போட்டு பார்க்கலாம். நெல்லிக்காய் பாருங்க, நடுவில் மிதக்குது பாருங்க. இப்போ நம்ம ஒரு கேப் போட்டு பார்க்கலாம். பார்த்தீங்களா, மேலே மிதக்குது. ஒரு பொருள் மிதக்குதுன்னா அதோட டென்சிட்டி லெவல் நம்ம பார்க்கணும். இப்போ பாருங்கள், நட்டு வந்து டென்சிட்டி அதிகமாக இருக்கனால அது வந்து கீழே இருக்கு. நெல்லிக்காயோட டென்சிட்டி மீடியம் லெவலில் இருக்கனால நடுவில் இருக்கு. கேப்போட டென்சிட்டி ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்கனால மேலே மிதக்குது. பார்த்தீங்களா, இது பேர் தான் டென்சிட்டி. இப்போ நான் சால்ட் டென்சிட்டி எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சு காட்டுறேன். 3 empty கிளாஸ்லையும் தண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்ப வரைக்கும் ஊற்றிக்கோங்க. இப்போ ஒரு இதில் எம்டி வாட்டர் ஊற்றுருங்க. இன்னொரு கிளாஸில் 2 tablespoons ஆஃப் சால்ட், இன்னொரு கிளாஸில் 3 tablespoons சால்ட். உப்பு இல்லாத தண்ணிக்கு எல்லோ கலர் ஃபுட் கலர் போட்டுக்கோங்க. 2 tablespoons ஆஃப் சால்ட் போட்டோம்ல ஒரு தண்ணியில், அதில் வந்து நம்ம கிரீன் கலர் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். 3 tablespoons ஆஃப் சால்ட் ஒரு தண்ணியில் போட்டிருக்கோம்ல, அதில் வந்து நம்ம ஆரஞ்சு கலர் ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. கரையிற வரைக்கும் நல்லா கலக்கிக்கோங்க. இப்போ நம்ம நெல்லிக்காய் வச்சு எப்படி ஃப்ளோட் ஆகுதுன்னு பார்க்கலாம். வாவ், எல்லோ கலர் வாட்டர்லாம் உள்ளே பேச்சு பார்த்தீங்களா. இப்போ நம்ம கிரீன் கலர் வாட்டரில் போட்டு பார்க்கலாம். மெதுவாக மேலே வருது பார்த்தீங்களா. பாருங்க, இது சென்டரில் இருக்கு. இப்போ நம்ம ஆரஞ்சு கலர் வாட்டரில் போட்டு பார்க்கலாம். பார்த்தீங்களா, மேலே பக்க மேலே. இப்போ பார்த்தீங்களா, மேலே மிதக்குது. இது டென்சிட்டி லெவல் பொறுத்து தான் ஆப்ஜெக்ட் ஃப்ளோட் ஆகுறதும் உள்ளே போகிறதும் இருக்குது.